அண்மை செய்தி, சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 46,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிட்டத்தட்ட 47,000 தங்கம் விலை நெருங்கி இருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து ஆபரண தங்கத்தின் விலை ஏறுமுகமாகவே இருக்கும் நிலையில் இன்று 46,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 47,000 தங்கம் விலை தற்போது நெருங்கி இருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் லிபிகா. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். லிபிகா, கிட்டத்தட்ட ஆபரண தங்கத்தின் விலை 47,000 நெருங்கியிருக்கும் நிலையில் இந்த அதிரடி விலை உயர்வுக்கு என்ன காரணம்? இது குறித்து வியாபாரிகள் என்ன சொல்றாங்க? விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னையில் ஆபரண தங்கம் 1 கிராம் 5,870 ரூபாயும் சவரன் 46,960 ரூபாய்க்கும் தற்போது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நேற்றைய தினத்தை விட சவரனுக்கு 720 ரூபாய் இன்றைய தினம் அதிகரித்திருக்கிறது. ஒரே நாளில் கிட்டத்தட்ட 720 ரூபாய் வரை சவரனுக்கு தற்போது அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இந்தியாவிலும் தமிழ்நாடு உட்பட தென்னிந்தியாவிலும் தங்கம் விற்பனை என்பது சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். குறிப்பாக குழந்தை முதல் பல்வேறு நல்ல நிகழ்ச்சிகளுக்கும் தங்கம் வாங்குவது நமது வழக்கமாகவே உள்ளது. தொடர்ச்சியாக அது மட்டுமின்றி நடுத்தர வர்க்கத்தினரின் முக்கிய முதலீடுகளில் ஒன்றாக நமது நாட்டில் இருக்கக்கூடிய தங்கம் என்பது ஒரு முக்கிய பங்காற்றக்கூடிய நிலையில் தற்போது தங்கத்தினுடைய விலை என்பது கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கமாகவே இருந்து வருகிறது. அந்த வகையில் தொடர்ச்சியாக தற்போது 2 நாட்களாக தங்கத்தினுடைய விலை என்பது உச்சத்தை தொட்டுக் கொண்டிருக்கின்றது. நேற்று விற்பனையில் பார்த்தால் 1 கிராம் தங்கத்தினுடைய விலை என்பது 5,780 என இருந்த நிலையில் தற்போது இன்று 5,870 ரூபாய்க்கு விற்பனையானது செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக சவரனுக்கு ஒரே நாளில் 720 ரூபாய் அதிகரித்து இருக்கிறது. கடந்த 2 நாட்களை ஒப்பிடும் போது மட்டும் 900 ரூபாய் தற்போது தங்கத்தினுடைய விலை என்பது அதிகரித்திருக்கிறது. தொடர்ச்சியாக தங்கத்தினுடைய விலை என்பது கடந்த மாதத்தை ஒப்பிடும் போது 45,000 இருந்த நிலையில் தற்போது 47,000 நெருங்கக்கூடிய நிலையில் தற்போது தங்கத்தினுடைய விலை என்பது இருந்து வருகிறது. 1 கிராம் 5,870 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 46,960 ரூபாய்க்கும் விற்பனையானது செய்யப்பட்டு வருகிறது. தங்கத்தின் விலை அதிரடியாக உயர்ந்து வரும் நிலையில் இது குறித்த கருத்துக்களை நம்முடன் பகிர்வதற்காக இணைப்பில் உள்ளார் தங்க நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்தி லால் அவர்கள். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். தங்கத்தின் விலை அதிரடியாக தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருகிறது. கிட்டத்தட்ட 47,000 நெருங்கி இருக்கிறது என்றே கூறலாம். இந்த அதிரடி விலை உயர்வுக்கு என்ன காரணம் சார்? தொடர்ந்து இந்த போருடைய சூழ்நிலை வந்து உலக பொருளாதாரத்தை மிகவும் பாதித்துள்ளது. அதற்கு முன்பாக உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுடைய போர், தற்போது பார்க்க போனால் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸுடைய போர் வந்து ஒரு பெரிய ஒரு பொருளாதாரத்தில் உலக பொருளாதாரத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதன் காரணமாக பெருமளவில் முதலீடுகள் தங்கத்தின் மீது நோக்கி போய்கொண்டிருப்பதால் தொடர்ந்து தங்கம் விலை உயர்கிறது. இந்த 47,000 நெருங்கிக் கொண்டிருக்கும் தங்கம் மிக விரைவாக 49,000 ரூபாய்க்கு இன்னும் ஓரிரு மாதங்களுக்கு சென்றுவிடும். அதாவது இனி வரும் காலங்களில் தங்கம் ஒரு புதிய உச்சத்தை நோக்கி பயணம் மேற்கொண்டு இருக்கும். காரணம், முக்கியமான காரணம், இந்த போர் மற்றும் அமெரிக்காவினுடைய நிதி நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. அதனால் பெரும்பாலான அமெரிக்கர்கள் தங்கத்தின் மீது பெருமளவில் முதலீடு செய்து வருகிறார்கள். தொடர்ந்து பார்க்க போனால் அவங்களுடைய வேலை வாய்ப்புக்கான குறியீடு மிகவும் வந்து கீழ் நோக்கி போய்கொண்டிருக்கிறது. நிதிநிலை மிகவும் கீழ் நோக்கி போய்கொண்டிருக்கிறது. போன்ற காரணங்களால் தொடர்ந்து தங்கம் விலை உலக சந்தையில் உயர்ந்து வருகிறது. சார், தங்கத்தின் விலை திரும்பவும் குறைய வாய்ப்பு இருக்கிறதா? என கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு தங்கத்தின் விலை படிப்படியாக குறைந்த நிலையில் அதிரடியாக உயர்ந்திருக்கிறது. மீண்டும் குறையுமா என்பது இல்லத்தரசிகளுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கும் நிலையில் குறைய வாய்ப்பு இருக்கிறதா? இன்னும் 1-2 மாதங்களுக்கு தங்கம் விலை குறைவதற்கு வாய்ப்புகளே இல்லை. அதாவது தொடர்ந்து ஜனவரி வரையும் தொடர்ந்து தங்க விலை உயர்ந்து கொண்டுதான் இருக்கும். அதற்கு பிறகுதான் தெரியும் போருடைய தாக்கம் மற்றும் உலகத்துடைய பொருளாதார நிலைமைகள். உலகத்தினுடைய பெரிய வல்லரசு நாடுகளின் பொருளாதார நிலைமை, அதாவது சைனா போன்ற நாடுகளிலும் அமெரிக்கா போன்ற பெரிய வல்லரசு நாடுகள் வந்து பொருளாதாரம் மிகவும் பின்தங்கி போய் கொண்டிருக்கிறது. அதுதான் ஒரு பெரிய தாக்கத்தை உலக சந்தையில் ஏற்படுத்தியுள்ளது. அதனால் தான் தங்க விலை உயர்கிறது. இன்னும் பார்க்க போனால் 2 மாதங்களுக்கு பிறகுதான் தங்க விலை குறைவா இல்லையா அப்படிங்கிறது தெரிய வரும். ஆனால் குறைவதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு. சார், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.